என்னோட அழகுக்கு காரணம் சூப்பர் கியூ ஹை ஃப்ளோ சீலிங் ஃபேன். எப்படின்னு தெரியுமா? சூப்பர் கியூ ஒரு ஹை ஃப்ளோ சீலிங் ஃபேன். சூப்பர் கியூட ஹை ஃப்ளோ ஏர் கொடுக்கற கம்ஃபர்ட்டான காத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லாம நைட் முழுக்க ஹெல்தியான தூக்கம். அப்புறம் அழகா தானே இருப்பேன். Presenting Super Q from Superfan. நம்ம இந்த ஷோல ரிவ்யூ பண்ண போற இந்த வீடியோட ஹைலைட்டான விஷயங்கள் நான் என்ன அமைஞ்சிருக்கேன்னா, இந்த வீடியோட பிளான். இந்த வீடியோட பிளானை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்ட் பிளானில் தான் இந்த வீடியோட கம்ப்ளீட் பிளானும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால், இந்த வீடியோட டெம்பரேச்சர் ரெசிஸ்டண்ட்டுக்காக வீடியோட லிவிங் ஹாலே நமக்கு பெர்கோலா ஸ்டைலில் ரொம்பவே அழகான ஓடிஎஸ் ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வீடியோட பெட்ரூமில் நமக்கு சன்லைட் ரேடியேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நமக்கு டபுள் வால்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பெட்ரூம்லேயே நமக்கு ரொம்பவே அழகான பே விண்டோஸ் செட்டப் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு ரூமுக்கு தேவையான இன்டீரியர் ஒர்க்ஸ், கேபினட் ஃபெசிலிட்டிஸ், லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட ஹைலைட்டான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பற்றி ரிவ்யூ தான் நமக்கு ஷோலப்பே ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேலுக்கு சரண்குமாரின் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு மொத்தம் 3.1 சென் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைச்சிக்கிற ஒரு இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஸ் 3BHK ஹோமோட ரிவ்யூ. இந்த வீட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள்லாம் என்ன அமைஞ்சிருக்குன்னா, இந்த வீடியோட பிளான். இந்த வீடியோட பிளான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தேவையான வென்டிலேஷனுக்கான விண்டோஸ், ஒரு அழகான ஓடிஎஸ் ஏரியா, பெட்ரூமில் நமக்கு டபுள் வால் சிஸ்டம்னு ரொம்ப அழகாக இந்த வீடியோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட பிளானை தான் இன்றைக்கி ஷோவில் போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபோர் பண்ண உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி இங்கே தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வீடியோப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்கில் போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஷோவில் பார்க்குறது இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஸ் 3BHK ஹோம் அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா என்னவாக இருக்குன்னா, 3.1 சென் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து ஒரு இண்டிவிஜுவல் 3BHK ஹோமாக இந்த வீடை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வீட எக்ஸ்டீரியர் டிசைன். இதோட ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீட ஈஸ்ட் ஃபேசிங் அண்ட் சவுத் ஃபேசிங் பார்த்துருக்கிற மாதிரி ரோட் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அழகான காம்பவுண்ட் வால் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த வீட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக நமக்கு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சராக டார்க் கலர் காம்பினேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட ரொம்ப அழகான வீட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கே நமக்கு ஸ்டீல் கட் டிசைனோட இந்த வீடோட நைட் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட கார் பார்க்கிங் அண்ட் என்ட்ரன்ஸ்க்காக நமக்கு தனித்தனியான என்ட்ரன்ஸ் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணமா பார்க்குறது இந்த வீடியோட ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு பார்க்கிங் டைஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் இருக்கும். பார்க்கிங் ஏரியாவே நமக்கு இந்த வீடியோட வாட்டர் ஃபிசிக்கான ஸ்டோரேஜ் டேங்க் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் லெஃப்ட் கார்னரில் இந்த வீடியோட கார்டனிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேசியஸான செட் பேக் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்க்கிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, 10x15 ஒரு ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியாவை இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா, நமக்கு சிம்பிளான பெர்கோலா ஸ்டைலில் இதோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கார் பார்க்கிங் ஏரியோட பிளானை நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோட செட் பேக் ஏரியோட சைஸ் நமக்கு 6 அடிக்கு ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல தான் வீடியோட இபி மீட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும், கார்டனிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்காக தேவனுக்கு பயப்படுத்திக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதே இடத்துல தான் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்காக நமக்கு மல்டி கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணாமல் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வீடியோட நைட் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி எல்இடி ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப் லைட்ஸோட ரொம்ப அழகாக இந்த வீடியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக இந்த வீடியோட என்ட்ரன்ஸோட நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் கிரானைட் ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கிற லெஃப்ட் வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு நேம் போர்டு வைக்கிறதுக்காக ஒரு உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப அழகாக ஒரு ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸோர் நமக்கு தேக்கு மரத்தில் ஒரு வித்தியாசமான ஆர்ட் டிசைனாக அமைஞ்சிருக்கு. இதோட என்ட்ரன்ஸோர் ஓப்பன் பண்ணி இதோட லிவிங் ஹாலோட பிளான் என்னமா இருக்கிற விஷயத்த அடுத்ததாக தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோட லிவிங் ஹோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா, 10x21 அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியோட லெஃப்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் இருக்கிற இடத்த மட்டுமே நமக்கு ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி கொடுத்து, அதே இடத்துல ஒரு ஓடிஎஸ் ஏரியாவும் பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேர் கேஸ் இருக்கிற ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு லிவிங் ஹாலோட ஒரு மல்டி இம்பியா டிவன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் நமக்கு பிளைவுட் ஷீட்ஸில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில், அதுக்கு ஏற்ற மாதிரி எல்இடி ஸ்ட்ரைப் லைட்ஸோட ரொம்ப அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவியோட அட்டாச்டாகவே டிவனுக்கு தேவைக்கு ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப்ஸ் அண்ட் கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்கான கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, 4x2 டைல்ஸில் ஒரு மைல்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் வர மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே கலர் காம்பினேஷன் தான் லிவிங் ஹாலோட பெயிண்ட் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட இந்த லிவிங் ஹாலோட பிளானை நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க.
லிவிங் ஹாலில் வந்து இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது இந்த வீடோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வீடோட டைனிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 14x8 அளவில் ஒரு ஸ்பேசியஸான டைனிங் ஏரியாவாக இந்த வீடு காமிச்சிருக்கு. டைனிங் ஏரியோட லெஃப்ட் கார்னரில் ஒரு அழகான வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய வுட்டன் விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியாவுக்கு தேவைக்கு ஸ்டோரேஜ்க்கான கேபின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியோட ஃப்ளோரிங்காக நமக்கு லிவிங் ஹாலில் என்ன மாதிரி ஃப்ளோரிங் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே கலர் காம்பினேஷன் தான் 4x2 டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கு இந்த டைனிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாலேருந்து லெஃப்ட் சைடு இந்த வீடோட கிச்சனுக்கு போகிற மாதிரி இந்த வீடோட பிளானை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து டைனிங் ஏரியாவுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ரொம்பவே அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஏரியாவோட டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா கிரானைட்லையும், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட டிசைன் பார்த்தீங்கன்னா உடம்பு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட ரொம்பவே அழகாக கிச்சனில் வந்து டைனிங் ஏரியாவுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாலேருந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீடோட செமி மாடலர் கிச்சன். இந்த செமி மாடல் கிச்சனோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 14x7 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சனை இந்த வீடு காமிச்சிருக்கு. கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்டர் டாப் அண்ட் பாட்டம் கேபினட்ஸாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டேப் டாப் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட வால்ஸை நமக்கு ஒயிட் கலரில் பேட்டன் டைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய வுடன் விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கேபினட்ஸில் நமக்கு எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எந்த அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை ஓனாக தெரிஞ்சுப்போம். கிச்சனோட ரைட் கார்னரில் இந்த வீடோட எக்ஸிட் டோர் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டோர் வழியாக நம்ம இப்போ பார்க்குறது இந்த வீட செட் பேக் ஏரியா. இந்த செட் பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துக்கு தேவையான பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷனும் இந்த வீட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான ஸ்பேஸ் எல்லாமே இந்த செட் பேக் ஏரியாவில் தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு உட்டன் விண்டோஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் ஸ்டேர்கேஸ் இருக்கிற ஸ்பேஸும் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹைரோ சீலிங் ஸ்ட்ரக்சராக இதே இடத்துல நமக்கு ஒரு பெர்கோலா ஸ்டைலில் ரொம்ப அழகான ஓடிஎஸ் ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓடிஎஸ் ஸ்பேஸோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா டஃபுல் கிளாஸஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த ஓடிஎஸ் ஏரியாவோட பிளானை நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம். இந்த பெட்ரூம் இந்த வீட சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த வீட ஏர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக இந்த பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அமைஞ்சிருக்குன்னா சன்லைட் ரேடியேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக பெட்ரூமோட வால்ஸை நமக்கு டபுள் வால்ஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெளில இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து மினிமம் ஒரு 3°C வரைக்கும் கம்மி பண்ணி ரூமோட அட்மாஸ்பியரை ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளானை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது போக இந்த பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரூம் தேவைக்கு ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்இடி ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் லைட்ஸோட ரொம்ப அழகான சீலிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி பெட்ரூமோட ஃப்ளோரிங்காக நமக்கு 4x2 வெட்டிஃபைட் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் இந்த பெட்ரூமாக நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு 4x8 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட், மேனுடேட்டோட ஷவர் ஃபெசிலிட்டி, ரொம்பவே அழகான வாஷிங் யூனிட்னா வால்ஸ் ஃபுல்லாமே நமக்கு டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸோட வால்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகான இன்டீரியர் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு வால்ஸில் இதோட வென்டிலேஷனுக்காக பெரிய வுடன் விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸோட ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்லையும், ஸ்டேர்கேஸ் ஹேண்டில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கிற ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி கொடுத்து இதே இடத்துல நமக்கு பெர்கோல ஸ்டைலில் ரொம்ப அழகான ஓடிஎஸ் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த ஓடிஎஸ் ஏரியாவோட ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு.
ஹாட் ஏர் வந்து சர்க்குலேட் பண்ணுற மாதிரி இந்த ஓடிஎஸ் ஏரியோட பிளான் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ் வழியாக வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது ரெண்டு பெட்ரூம்க்கு காமனாக இருக்கிற லிவிங் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒவ்வொரு ரூமோட சைஸ் என்னமா இருக்கிற விஷயத்த ஓனாக தெரிஞ்சுப்போம். ஸ்டார்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது பெட்ரூம்க்கு காமன் ஆகிற ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 10x13 அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியோட ஃப்ளோரிங்காக நமக்கு 4x2 வெட்டிஃபைட் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஃப்ளோரிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியோட ரைட் கார்னரில் பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி ஏரியாக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. அந்த லாண்ட்ரி ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 4x4 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாண்ட்ரி ஏரியா பக்கத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்க மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு உடன் டோர்ஸாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 14x11 அளவில் ஒரு ஸ்பேசியஸான ஃபர்ஸ்ட் பெட்ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நமக்கு என்னமா ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரூமோட ரைட் வால்ஸில் ஒரு எக்ஸ்டெண்டட் பே விண்டோவாக செட்டப் பண்ணி கொடுத்து அதே இடத்துல நம்ம ஒரு ஸ்டடி டேபிள் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வால்ஸ்க்கான பெயிண்ட் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ரைட் வால்ஸில் அமைஞ்சிருக்கிற பே விண்டோட அட்டாச்சாகவே இருக்கிற ரீடிங் டேபிளோட டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட்ல செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 9x4 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க விஷயத்த ஓனாக தெரிஞ்சுப்போம். ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசட், மேனுடேட்டோட ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட் நமக்கு இந்த பாத்ரூமோட ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ல வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்க செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் லாண்ட்ரியோட லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 11x11 அளவில் ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமாக இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு என்னமா ஃபெசிலாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா தேவையான ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப்ஸோட ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு சீலிங் பார்த்தீங்கன்னா கிப்சம் சீலிங், நமக்கு எல்இடி ஸ்பாட்லைஸ் அண்ட் ஸ்ட்ரைக் லைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான சீலிங் போக்கும். 4x2 வெட்டிஃபைட் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு 4x8 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசட், மேனுடேட்டர் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட், மைல்ட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டைஸ் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் இந்த வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீடோட பால்கனி ஏரியா. பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் எங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே நமக்கு எக்ஸிட் டோர் பிளான் பண்ணி கொடுத்து அது வழியாக இந்த வீடோட பால்கனி ஏரியாக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடோட பால்கனி ஏரியோட சைஸ் நமக்கு என்னவோ அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 11x8 அளவில் ஒரு ஸ்பேசியஸான பால்கனி ஏரியாவாக இதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்துக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனியோட செக்யூரிட்டி ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் எஸ்எஸ் மெட்டீரியல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சீலிங் ஒர்க்கும் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சீலிங் ஒர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிம்பிளான லைட்டிங் ஒர்க்ஸும் நமக்கு இதே இடத்துல நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவோட கார்னரில் நமக்கு இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டார்கேஸ்க்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீடோட சரௌண்டிங் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் டெரஸில் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுப்போம். இந்த வீடோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து நமக்கு 1900 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஸ் 3BHK ஹோம் ரெட்வி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்க நம்புறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகர்கோயில் பக்கத்தில் பார்வதிபுரங்கிற ஏரியா தான் அமைஞ்சிருக்கு.
மொத்தம் 3.1% லேண்ட் வேல்யூட சேர்த்து இந்த வீடை வந்து நமக்கு 75 lakhs ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பார்த்தா ஃபர்தர் டீடைல்ஸ் நெகோசியேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கோ. காண்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே வாங்கி தெரிஞ்சிக்கலாம். நம்ம இன்றைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண வீடோட என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காம பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.